இன்னும் எக்ஸாமுக்கு எப்படி எல்லாம் ரெடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு பக்காவா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்த்துட்டு இருப்பீங்க, நல்ல மார்க்ஸ் சில பேர் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேருக்கு என்னதான் வந்து பண்ணாலும் மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கும், அதெல்லாம் பார்த்து வருத்தப்பட தேவையில்லை சரியா. அதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும் க்வெஸ்சன் பேப்பர் இந்த வாட்டி, ரைட். ஓகே, எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு என்டிஎஸ்சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 1:30 அதுக்கப்புறமா ஹால் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா. உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, 1:30 ஆப்டர் 1:30 ஒரு செகண்ட் அப்படின்னா கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாலாம் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மேல ஏறி குச்சி போய் புடிச்சு வெளில தூக்கி போட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதுலயும் ரீசன் என்ன சொல்லிருக்காங்கன்னா என்டிஏ சொல்லிருக்காங்க, மழை வருது, வெயில் அடிக்குது, எது கிளைமேட்டிக் கண்டிஷன் எதனா சேஞ்சஸ் இருக்கு, இல்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா டிராபிக், எதுவுமே வந்து நீங்க வந்து ரீசன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதனால பாத்துக்கங்க, எக்காரணம் கொண்டு 1:30 அப்புறமா நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க 1 hour பிஃபோர் போயிடுங்க. நம்மளுக்கு வந்து 2 மணி எக்ஸாம்ஸ்னா 1 மணிக்கு ஒரு 1:00 எல்லாம் வந்து சென்டர் அந்த எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ்ல வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 1:15 இருந்து கேட் ஓபன் ஆயிடும், உள்ள போயிடலாம். 1:30 அப்புறமா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, ரைட். அதுக்கப்புறமா 2:00 to 5:20 வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங் கொடுத்துருக்காங்க, 3 hours 20 minutes. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா 20 minutes எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அந்த டைம் வந்து நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். 1:30 இருந்து உள்ள போனதுக்கு அப்புறமா 1:45 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னா, இந்த அட்மிட் கார்டு எல்லாம் அந்த வெரிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எப்படி அந்த அட்மிட் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணும், என்ன வச்சிருக்கீங்க, அதெல்லாத்தையும் செக்கிங் ப்ராசஸ் நடக்கும். 1:40, 1:30 to 1:45 வரைக்கும் அட்மிட் கார்டு செக்கிங் பிளஸ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, ரைட். அப்புறம் 1:45 வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். இன்விஜுவலேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெஸ்ட் புக்லெட் அதை வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1:50 என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் புக்லெட்டை ஃபில்லப் பண்றதுக்கான டீடைல்ஸ், கேண்டிடேட் ஃபில்லப் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல வந்து எழுதுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. எப்ப டைம், 1:50 to 2:00 வரைக்கும் கொடுப்பாங்க. 2 மணிக்கு அப்புறமா வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 5:20 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். இந்த நடுவுல உங்களை வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு ஐடி வெரிபிகேஷன் இந்த மாதிரி எல்லாம் கேட்கறப்ப நீங்க காட்டணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அட்டெண்டன்ஸ்ல வந்து சிக்னேச்சர் பண்ண சொல்லுவாங்க, அந்த சிக்னேச்சர் வந்து நீங்க பண்ணணும். அட்டெண்டன்ஸ்ல வந்து போட்டோ ஓட்ட சொல்லுவாங்க, ஒட்டணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வைக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களை எக்ஸாம் எழுதுறப்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, ஒரு 5 to 10 minutes அது வேற தனியா டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கத்துக்கணும். ஃபாஸ்டா வந்ததுமே இன்விஜுவலேட்டர் வந்து என்னன்னு கேட்டுட்டு டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணி கொடுத்துட்டு நீங்க உங்க வேலையே பார்க்க ஆரம்பிச்சிடும் சரியா. தேவையில்லாம எந்த விதமான டிஸ்ட்ரக்ஷன், ஏன்னா இந்த மாதிரியான டிஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பசங்க அப்செட் ஆன பசங்களாம் இருக்காங்க. இன்விஜுவலேட்டர் வந்து சைன் கேக்குறாங்க, திருப்பி வந்து இது என்னன்னு கேக்குறாங்க. ஏன்னா இன்விஜுவலேட்டருக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் கேர் பண்ணணும். ஏன்னா ரெகுலரா ஒவ்வொரு வருஷமும் புது புதுசா இன்விஜுவலேட்டர் வராங்க, ஏன்னா தே ஆர் நாட் ட்ரெயின்டு. என்டிஏ வந்து நீட் கண்டக்ட் பண்றாங்கன்னா அப்படி ட்ரெயின் ஆன ஃபேக்கல்ட்டியோ இல்லன்னா ட்ரெயின் ஆன இன்விஜுவலேட்டரோ அங்க போடுறதுல ஒரு 2 நாள் முன்னாடி அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன இருக்குன்னு கூட தெரியாத ஆளுங்க எல்லாம் வராங்க. ஏன்னா பசங்க எழுதிட்டு வந்து சொல்றாங்க, சார் எங்களை வந்து கேக்குறாங்க சார் இன்விஜுவலேட்டர் என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு, எங்களை 1/2 hour எடுத்துட்டாங்க சார், எனக்கு சொல்லி கொடுன்னு என்ன உயிர் எடுக்கிறாங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால தயவு செய்து என்டிஏ வந்து பாத்தீங்கன்னா இன்விஜுவலேட்டருக்கு கரெக்டா ஓரியன்டேஷன் கொடுத்து அமிச்சு பசங்களோட டைமை எக்காரணம் கூட வேஸ்ட் பண்ணாம அந்த 5:20 வரைக்கும் 3 hours 20 minutes கரெக்டா குழந்தைங்க வந்து எக்ஸாம்ல யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இன்விஜுவலேட்டர் பண்ணாம பாத்துக்கணும். இது எங்களுடைய ரிக்வஸ்ட். ஓகே, இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யாரெல்லாம் நீட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரைட்டா. வேற ஒரு வீடியோல திருப்பி பாக்கலாம். தேங்க்யூ.